பேசலையே சார். சரியா? ஹலோ, நீங்க அப்படி பேசலையே சார். நானே மன்னிச்சு கொள்ளுங்க. எப்படி சார் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் மன்னிச்சுக்கோங்கன்னு லேசா சொல்றீங்க? உங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைல இருந்து அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒத்த யாராவது இப்படி கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா சார்? அவ்வளவு தூரம் கொழும்புல இருந்து இங்க வந்து நாங்க படிக்கணும்ன்ற ஆசையில தான் இங்க மட்டும் வந்திருக்கிறேன். அப்படி இருந்து இந்த மாதிரி நீங்க கேட்டீங்க, எப்படி சார் நீங்க ஹக் பண்ணுவீங்கன்னு கேப்பீங்க? நீங்க உங்களுக்கு பார்த்தா அழகா இருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அப்படி கேப்பீங்களா? கொழும்புன்னு அவ்வளவு எடுக்கலாமா போயிட்டு உங்களுக்கு சார்? அல்லாவுக்காக வேண்டிய சொல்றீங்க, எப்படி சார் செய்வீங்க? என் படிப்பு நாசமாக்கிட்டீங்க நீங்க. மன்னிச்சு கொண்டு என்ன செய்ய, உங்களோட வைஃபை இன்னத்தர் இப்படி கூப்பிட்டா நீங்க விட்டுட்டு சும்மா இருப்பீங்களா சார்? எப்படி சார் நீங்க தைரியமா கேப்பீங்க? ஒரு பிள்ளைய உங்களோட ஸ்டூடெண்ட் நினைச்சு உங்களோட மாலை நினைக்க தெரிஞ்சுக்குவோம் சார். எப்படி சார் ஹக் பண்ணலன்னு கேக்குறீங்க நீங்க? உங்களோட பேப்பர் தந்தா என் வாழ்க்கை அது தானா? எனக்கு லட்சக்கணக்காக விசி அழியறதுக்கு என்கிட்ட காசு இருக்குது சார். படிக்கணும்ன்ற ஒரே ஆசைனால தான் சில டைம்னதுக்கே நான் வந்தேன். இல்லாட்டி எனக்கு சல்லி கடை வச்சு நான் வேற ஒரு டிகிரி செய்யறது பெரிய வேலை இல்ல சார். எப்படி விட மாட்டேன்னு சொல்றீங்க? யூனிவர்சிட்டியில இல்ல, நான் வெளியே வந்துட்டேன். நான் யூனிவர்சிட்டியில இல்ல, நான் வார்டன் சொல்லிட்டு நான் என் பேரெல்லாம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். நான் இனி என்ன இத நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். வேற செய்ய வழி இல்ல, நான் நாளைக்கு கொழும்புக்கு போய்த்துடுறேன். நான் இப்ப யூனிவர்சிட்டியில இல்ல, எனக்கு இது வேணாம் சார். மானத்தை விட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி எனக்கு அது தேவை இல்லைன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுதி மாட்டேன். நீங்க அதை செய்ய மாட்டீங்க. இப்ப எனக்கு வரையலுமா அங்கக்கு? இப்ப எனக்கு அங்க வரையலுமா? நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு அந்த படிப்பு தேவையில்லை. இவ்வளவு இஸ்லாமிக் ஸ்டடிஸ் சொல்றாங்க, இல்ல மரியாதை என்ன படிப்பு சொல்லி படிச்சுதார நீங்களே ஒழுங்கு இல்ல. இப்ப படிச்சுதார படிப்பு எவ்வளவு நலமாயிக்கும்? தேவையே இல்ல. நான் ஃபெயில் ஆயினாலும் பரவாயில்ல, எனக்கு படிப்பு வராட்டியும் பரவாயில்ல. ஓ, எல்லா இடத்துலயும் சொல்றேன். என்ன வரப்போட எல்லாத்துக்கும் தெரியணும் தானே அந்த யூனிவர்சிட்டி நிலைமை என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. என்ன மாதிரி எத்தனை பிள்ளைகள் இருக்குதாக்கும்? என்கிட்ட மட்டுமா நீங்க இப்படி பேசிப்பீங்க? எத்தனை பேர்கிட்ட பேசிப்பீங்க நீங்க? அப்படி இல்ல, நீங்க சொல்ல வேணாம். நீங்க என்ன வாழ்க்கைய பத்தி பாத்தீங்கல்ல? இன்னைக்கு என்ன படிப்பு போச்சு தானே? என்ன படிப்பு போச்சு தானே? நீங்க பாத்தீங்கல்ல என்னைய பத்தி? உண்ட தந்துட்டு எப்படி சார் இன்னொன்று எதிர்பார்க்கறீங்க நீங்க? எல்லாம் நீங்க சுகம் இல்லாத நிலைமைய வச்சுக்கொண்டு என்கிட்ட இந்த நிலைமையில கேட்டீங்க. என் உமாவும் இல்லாத நிலைமை நீங்க அத பாத்தீங்கல்ல? நான் என் உமாவை இழந்துட்டு நிக்கிறேன். ஒரு குட்டிக்கிட்ட இப்படி செய்யற வேலையா நீங்க? எப்படி தைரியமா நீங்க என்ன ஹக் பண்ண வருவீங்க அங்க வச்சு? நடக்கலாமா? நான் எப்படி சார் இப்ப படிக்க வருது? நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு? நான் வெளியே வந்துட்டேன். நான் இப்ப என் சொந்தக்கார கூட விட்டுக்கிறேன். நான் விஷயத்தான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இனி என்னால படிக்கலுமா சார்? நீங்க எனக்கு ஆளை பிடிச்சாலும் கைய பிடிச்சாலும் இனி என்னால படிக்கலுமா அங்க வந்து நிம்மதியா? இவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்களே சார், இவ்வளவு கீழ்த்தனமா? எப்படி சார் கைய பாக்கவே அருவறுப்பா ஆயிக்குது. இன்னத்தருக்கு கல்யாணம் முடிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கொண்டே நீங்க எப்படி சார் தைரியமா அப்படி கேப்பீங்க? தப்பு இல்லன்னு சொல்றீங்க. தப்பு இல்லைன்னா அதை அனுபவிங்க சார், அனுபவிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். உங்களே நம்பி அங்க ஒரு பொண்டாட்டிக்கிறா தானே, அவக்கு தெரிஞ்ச என்ன நிலைமைக்கும் தைரியமா கேப்பீங்க? ஒரு பிள்ளைய உங்களோட ஸ்டூடெண்ட் நினைச்சு உங்களோட எப்படி சார் ஹக் பண்ணலன்னு? இல்ல எனக்கு இது வேணாம் சார். இந்த மாதிரி இல்ல, எனக்கு தப்புமாய் விளங்குது இது. இல்ல வேணாம் சார், எனக்கு என்ன மானத்தை விட்டு இந்த எக்ஸாம் நான் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை சார். எனக்கு ஹஸ்பண்டும் ஈக்கிறாரு அப்படி இருந்து. இல்ல வேணாம் சார், எனக்கு ஆளெல்லாம் பிடிக்கவான? ஆனா நீங்க பேசின விதம் தவறு சார். நான் இதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள இல்லாத நிலைமையில இது நீங்க பேசின விதம் சரி தவறு. எப்படி சார் நீங்க ஒரு குட்டிக்கிற அப்படி கேப்பீங்க? சரியா? ஹலோ, நீங்க அப்படி பேசலையே சார்.
எப்படி சார் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் மன்னிச்சுக்கோங்கன்னு லேசா சொல்றீங்க? உங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையில இருந்து அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒத்த யாராவது இப்படி கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா சார்? அவ்வளவு தூரம் கொழும்புல இருந்து இங்க வந்து நாங்க படிக்கணும்ன்ற ஆசையில தான் இங்க மட்டும் வந்திருக்கிறேன். அப்படி இருந்து இந்த மாதிரி நீங்க கேட்டீங்க, எப்படி சார் நீங்க ஹக் பண்ணுவீங்கன்னு கேப்பீங்க? நீங்க உங்களுக்கு பார்த்தா அழகா இருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அப்படி கேப்பீங்களா? கொழும்புன்னு அவ்வளவு எடுக்கலாமா பேசிட்டேன் உங்களுக்கு சார்? அல்லாவுக்காக வேண்டிய சொல்றீங்க, எப்படி சார் செய்வீங்க? என் படிப்பு நாசமாக்கிட்டீங்க நீங்க. மன்னிச்சு கொண்டு என்ன செய்ய, உங்களோட வைஃபை இன்னொருத்தர் இப்படி கூப்பிட்டா நீங்க விட்டுட்டு சும்மா இருப்பீங்களா சார்? எப்படி சார் நீங்க தைரியமா கேப்பீங்க? ஒரு பிள்ளைய உங்களோட ஸ்டூடெண்ட் நினைச்சா உங்களோட மாலை நினைக்க தெரிஞ்சுக்குவோம் சார். எப்படி சார் ஹக் பண்ணலன்னு கேக்குறீங்க நீங்க? உங்களோட பேப்பர் தந்தா என் வாழ்க்கை அதுதானா? எனக்கு லட்சக்கணக்காக விசி அறியறதுக்கு என்ற காசு இருக்குது சார். படிக்கணும்ன்ற ஒரே ஆசைனால தான் நான் சில டைம்னதுக்கே நான் வந்தேன். இல்லாட்டி எனக்கு சல்லிக்கல் வச்சு எனக்கு வேற டிகிரி செய்யறது பெரிய வேலை இல்ல சார். எப்படி விட மாட்டேன்னு சொல்றீங்க? நான் யூனிவர்சிட்டியில இல்ல, நான் வெளியே வந்துட்டேன். நான் யூனிவர்சிட்டியில இல்ல, நான் வார்டன்ட்ட சொல்லிட்டு நான் என் பேரெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இனி என்ன இத நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். வேற செய்ய வழி இல்ல, நான் நாளைக்கு கொழும்புக்கு போய்த்திடுறேன். நான் இப்ப யூனிவர்சிட்டியில இல்ல. எனக்கு இது வேணாம் சார். மானத்தை விட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி எனக்கு அது தேவை இல்லைன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுதிய மாட்டேன். நீங்க அதை செய்ய மாட்டீங்க. இப்ப எனக்கு வரையலுமா அங்கேக்கு? இப்ப எனக்கு அங்க வரையலுமா? நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு அந்த படிப்பு தேவையில்லை. இவ்வளவு இஸ்லாமிக் ஸ்டடிஸ் சொல்றாங்க, எல்லாம் மரியாதை என்ன படிப்புன்னு சொல்லி படிச்சுதார நீங்களே ஒழுங்கு இல்ல. இப்ப படிச்சுதார படிப்பு எவ்வளவு நல்ல மாய்க்கும்? தேவையே இல்ல. நான் ஃபெயில் ஆயினாலும் பரவாயில்ல, எனக்கு படிப்பு வராட்டியும் பரவாயில்ல. ஓ, எல்லா இடத்துலயும் சொல்றேன். என்ன வரப்போற எல்லாத்துக்கும் தெரியணும் தானே அந்த யூனிவர்சிட்டி நிலைமை என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. என்ன மாதிரி எத்தனை பிள்ளைகள் இருக்குதே ஆக்கும்? என்கிட்ட மட்டுமா நீங்க இப்படி பேசிப்பீங்க? எத்தனை பேர்கிட்ட பேசிப்பீங்க நீங்க? அப்படி இல்ல, நீங்க சொல்ல வேணாம். நீங்க என்ன வாழ்க்கைய பத்தி பாத்தீங்களா? இன்னைக்கு என்ன படிப்பு போச்சு தானே? என்ன படிப்பு போச்சு தானே? நீங்க பாத்தீங்களா என்னைய பத்தி? ஒண்ட தந்துட்டு எப்படி சார் இன்னொன்று எதிர்பார்க்கறீங்க நீங்க எல்லாம்? நீங்க சுகம் இல்லாத நிலைமைய வச்சுக்கொண்டு என்கிட்ட இந்த நிலைமையில கேட்டீங்க. என் உமாவும் இல்லாத நிலைமை நீங்க அத பாத்தீங்களா? நான் என் உமாவை இழந்துட்டு நிக்கிறேன். ஒரு குட்டி கிட்ட இப்படி செய்யற வேலையா நீங்க? எப்படி தைரியம் நீங்க என்ன ஹக் பண்ண வருவீங்க அங்க வச்சு? நான் எப்படி சார் இப்ப படிக்க வருது? நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு? நான் வெளியே வந்துட்டேன். நான் இப்ப என் சொந்தக்காரா கூட விட்டு வைக்கிறேன். நான் விஷயத்தான் சொல்லிட்டு தான் வந்திக்கிறேன். இன்னொருத்தருக்கு கல்யாணம் முடிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கொண்டே நீங்க எப்படி சார் தைரியமா அப்படி கேப்பீங்க? தப்பு இல்லன்னு சொல்றீங்க. தப்பு இல்லைன்னா அதை அனுபவிங்க சார். அனுபவிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். உங்களே நம்பி அங்க ஒரு பொண்டாட்டிக்கிறா தானே, அவக்கு தெரிஞ்ச என்ன நிலைமைக்கும்? இல்ல எனக்கு இது வேணாம் சார். இந்த மாதிரி இல்ல, எனக்கு தப்பு மாதிரி விளங்குது இது. இல்ல வேணாம் சார், எனக்கு என்ன மானத்தை விட்டு இந்த எக்ஸாம் நான் எழுதணும்னு அவசியம் இல்லை சார். எனக்கு ஹஸ்பண்டும் ஈக்கிறாரு அப்படி எழுது. இல்ல வேணாம் சார், எனக்கு ஆளெல்லாம் பிடிக்கவானா? ஆனா நீங்க பேசின விதம் தவறு சார். நான் இத உங்களுக்கு சொல்லிக்கொள்ள இல்லாத நிலைமையில இது நீங்க பேசின விதம் சரி தவறு. எப்படி சார் நீங்க ஒரு குட்டிக்கிற அப்படி கேப்பீங்க?